எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து சாம்பார், அதாவது துவரம்பருப்பில் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாரத்தில் எப்படி ரெண்டு நாள் வெள்ளி செவ்வாய் நாளே எல்லாரும் வீட்லேயும் வைக்கிறது சாம்பார் தான். அந்த சாம்பாரை ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், வாங்க பார்க்கலாம். துவரம்பருப்பில் சாம்பார் செய்ய போகிறோம். சாம்பார் செய்யறதுக்கு நம்ம நார்மலாக எல்லாரும் யூஸ் பண்ணுற காஃபி குடிக்கிற வீட்டில் அந்த கிளாஸ் தான். இதுக்கு ஒரு கிளாஸ் 150 கிராம் இருக்கும். இதுக்கு தேவையான பொருளை போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கட்டி பெருங்காயம் போட்டா நல்ல வாசனை நல்லா இருக்கும். தக்காளி, நல்ல பழமான தக்காளி 3 தக்காளி, அது கூட போட்டு வேக வச்சா நல்ல ஸ்மூத்தா நல்லா இருக்கும். இல்லை யாரும் சின்ன குழந்தைங்க யாரும் எடுத்து வெளியில போட மாட்டாங்க. கொஞ்சமா தேங்காய் எண்ணெய், இத ஃபர்ஸ்ட் நம்ம வேக வச்சு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். தேவையான தண்ணி பருப்புக்கு மேல, பருப்பை விட கொஞ்சம் மேல தண்ணி கூடுதலா இருக்கும். அப்படின்னாதான் நல்லா வெந்து அதுக்கப்புறம் வெளியிலயும் தண்ணி வராது. அதிகமா வச்சீங்கன்னா வெளியில தண்ணி வெளியில வந்துடும். அதனால பார்த்து செஞ்சுக்கோங்க. இதை 3 விசில் வச்சிடலாம். இந்த சாம்பார் செய்யறதுக்கு தேவையான காய்கள் வந்து நம்ம வீட்டிலேயே இருக்கிறதான். இது நம்ம வீட்டிலேயே எது இருக்கோ அதையே யூஸ் பண்ணிக்கலாம். அவரைக்காய் கொஞ்சம், 1 முருங்கைக்காய், 3 கத்தரிக்காய், சின்னதாக 1 கேரட், கொஞ்சமாக சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம், இவ்வளோதான். இதை வச்சே நம்ம இன்னைக்கு சூப்பராக செஞ்சிடலாம். இந்த சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு மசாலா நம்மளாவே ரெடி பண்ணுறோம், சூப்பராக இருக்கும். சின்னதாக 5 பல் அவ்வளோதான் வரும். தேங்காய், வத்தல் பொடி எதுவுமே யூஸ் பண்ணுறது இல்லை, முழு வத்தல் வச்சு அம்மா அப்படிதான் செய்வாங்க எங்கள் ஊரில் கிராமத்தில். 7 வத்தல், ஒரு 7 வத்தல் கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். கொஞ்சமாக 1 கொத்து கருவேப்பிலை, சீரகம் 1 டீஸ்பூன், நம்ம நார்மலாக வீட்டில் எல்லோரும் யூஸ் பண்ணோம்னா அந்த ஸ்பூன் தான், 1 டீஸ்பூன், முழு மல்லி விதை அது 1 ஸ்பூன், 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் ஒரு அரை அரைச்சிட்டு, அதாவது ரொம்ப ஃபைன் டேஸ்டாக அரைக்கக்கூடாது, லைட்டாக கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு வரேன். இந்த அரைச்ச மசாலாவோட பதம் இதுதான். ரொம்ப டேஸ்டாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கட்டும். அப்புறம் இது கூட இன்னும் சின்ன குழந்தைங்கலாம் நிறைய பேர் பூண்டு விரும்ப மாட்டாங்க, அதனால இது கூட போட்டு 1 ஓட்டு ஓட்டிட்டோம்னா அது குழம்போட சாம்பாரோட துவரம்பருப்புனால கொஞ்சம் கேஸ்டபிள் இருக்கும். அதனால கூட 2 பூண்டு போடுறதுனால தப்பே கிடையாது. இல்லை நீங்கள் பருப்பில் போட்டு வேக வைக்கிறதுனால வைக்கலாம். 1 பூண்டு போட்டு, 1 கைப்பிடி சின்ன வெங்காயம், 1 கைப்பிடி சின்ன வெங்காயம், இது ரெண்டையும் 1 ஓட்டு. பூண்டு வெங்காயம் போட்டு அரைச்ச பதம் இதுதான். ரொம்ப விழுதாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறப்புறன்னு இருந்தால் போதும், நல்லாயிருக்கும். சரி, இனிமே வந்து சாம்பார் வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான காய்கள் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய், கேரட், சாம்பார் வெங்காயம், கொஞ்சம் 1/4 வெங்காயம், முழு வெங்காயமே போட்டாலே நல்லாயிருக்கும். நம்ம அரைச்ச இந்த காயோட நம்ம அரைச்ச மசாலாவை ஒன்று சேர்க்குறோம். ஜார் மூடியில் உள்ளதையும் சேர்த்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுக்கு தேவையானது கொஞ்சம் கல்உப்பு, கல்உப்பு 1/3 ஸ்பூன் இருக்கும், தேங்காய் எண்ணெய், தேங்காய் எண்ணெயில் சாம்பார் செஞ்சால் ரொம்ப டேஸ்டாக இருக்கும், கொஞ்சமாக 1 ஸ்பூன். இதை நல்லா நம்ம கையாலே மிக்ஸ் பண்ணிட்டு கதக்கிதான் செய்யணும்னு எதுவுமே இல்லை. நீங்கள் 1 நேரம் செஞ்சு பாருங்கள், அதுக்கப்புறம் தெரியும். அதுக்கு தேவையான அளவு தண்ணி, இதுக்கு தேவையான அளவு தண்ணி
நிறைய பேர் வந்து காய்கறிகள் காய் எல்லாத்தையுமே எண்ணெய் விட்டு நல்லா வதக்கி தான் செய்வாங்க. நான் அப்படியும் செய்யலாம், ஆனால் அதை விடவுமே இந்த டேஸ்ட் நல்ல டிஃப்ரெண்டாக நல்லா சூப்பராகவே இருக்கும். அடுப்பில் வச்சிடலாம். இது ஒரு 15 நிமிஷம் நல்லா கொறிச்சு நல்லா வெந்து வரட்டும். நான் எதுக்குன்னா கல் உப்பு போடுதோம்னா பொடி உப்போட கல் உப்பு நல்லா டேஸ்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்ல ஹெல்த்தாக இருக்கும். சாம்பார் நல்லா காயெல்லாம் வெந்துருச்சு, 15 நிமிஷம் ஆகுது. இனி நம்ம பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பு இந்த மாதிரி வெந்திருக்கணும், ரொம்ப வெந்திருக்க கூடாது, கொஞ்சம் ஆங்காங்கே பருப்பு தெரியணும், அப்படின்னா தான் அந்த சாம்பார் நல்லா இருக்கும். பருப்பை இப்போ வந்து சாம்பாரில் கொட்டிக்கலாம். இப்போ இந்த சாம்பார் நல்லா கொதிச்சு வேகுது, இது கூட நம்ம வச்சிருக்கிற பருப்பை நான் வந்து அப்படியே போடுவேன். எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆங்காங்கே பருப்பு தெரிஞ்சா அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும், இல்லை உங்களுக்கு அது பிடிக்கலன்னா நல்ல ஒரு மத்த வச்சு ஒரு கடை கடைஞ்சிட்டு போட்டுக்கலாம். 3 விசில் தான் பருப்பு நல்லாவே வந்துருச்சு, இது அப்படியே கொட்டிடுவோம். கொஞ்சமா தண்ணி வந்து குக்கர்ல ஊத்தி அப்படியே ஊத்திருக்கேன். இது கூட இன்னும் ஒரு 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, நான் வந்து சக்தி சாம்பார் பொடி போடுறேன், எங்களுக்கு அது பிடிக்கும். ஆக்சுவலா உங்களுக்கு எது தேவையோ நீங்க அதை போட்டுக்காங்க. 2 ஸ்பூன் நல்லா ஃபுல்லா எடுத்து போட்டுக்காங்க. உங்க காரத்துக்கு தகுந்தவரை நீங்க வேணா கூட்டி குறைச்சு போட்டுக்கலாம். நாங்க கொஞ்சம் காரம் கம்மியா தான் வைப்பேன். இது ஒரு கொதி கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் புளி தண்ணி ஊத்திக்கலாம். கொதிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி புளி தண்ணி கரைச்சி வச்சிருக்கேன், அது ஊத்திக்கலாம். புளி ஊத்தினதுக்கு அப்புறம் நிறைய ரொம்ப கடந்து வேகணும்னு அவசியம் இல்ல, ஒரு கொதி கொதிச்சாலே போதும். புளி ஊத்தினப்பறம் ரொம்ப கொதிச்சா அந்த டேஸ்ட் மாறிடும். புளி தண்ணிங்கிறது ஒண்ணு இல்ல, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளிய தண்ணியில கரைச்சி கொஞ்ச நேரத்துக்கு முன்னமே ஊற வச்சிட்டோம்னா வெண்ணில கரைக்கிறனாலும் கரைச்சிக்கலாம், குயிக்கா கரைக்கிறதா இருந்தா அவ்வளவுதான். அதை கரைச்சி ஊத்திருக்கோம். சிலவங்க மாங்காய் போடுவாங்க, மாங்காய் போட்டீங்கன்னாக்கி புளி அவாய்ட் பண்ணிடலாம், ஏன்னா புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். இது வந்து சாப்பாட்டுக்கு டிஃபனுக்கு எதுக்குமே சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப புளி கூடிருச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது, டிஃபனுக்குலாம் எடுத்துக்க முடியாது, சாதத்துக்கு மட்டும்தான் இருக்கும். இது ரெண்டுக்குமே சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இந்த சாம்பாருக்கு சிலவங்க இந்த குழம்பு மிளகாய் தூள் போடுவாங்க, நான் ஆல்ரெடி மல்லி முழு மல்லி வச்சு அரைச்சதுனால அது தேவையில்லை, அதை நம்ம சேர்த்துக்க வேண்டாம். இதுவே ரொம்ப சூப்பரா இருக்கும் சாம்பார் பொடி ஒன்றும் போட்டாலே, அவ்வளவுதான். சாம்பார் நல்லா கொதிச்சு வந்துருச்சு, மல்லித்தலை மட்டும் போட்டு இறக்கிற வேண்டியதான். சாம்பார் நல்லா கொதி வந்து நல்ல மணம், வீடே கம கமன் மணக்குது. ஒரு கைப்பிடி மல்லித்தலை நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். அவ்வளவுதான். இதுக்கு இன்னொரு தாளிப்பு, சாம்பார் நல்லா சூப்பரா மணக்க மணக்க சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்ப இறக்கி வச்சிட வேண்டியதான். இந்த சாம்பாருக்கு தகுந்த ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்புக்காக சாம்பார் வெங்காயம், அதாவது சின்ன வெங்காயத்தை ஒரு 4 வெங்காயத்தை சின்னதா நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன், தாளிக்கும் போது அதை போட்டா நல்ல டேஸ்டா இருக்கும். இதுக்கு ஒரு தாளிப்பு தேங்காய் எண்ணெய் தான் செய்யறேன், 1/3 டீஸ்பூன் உங்களுக்கு தகுந்தவாறு எண்ணெய் விட்டுக்காங்க, நான் 4 ஸ்பூன் விட்டுருக்கேன். சிம்ல தான் வச்சிருக்கேன். கடுகு உளுந்தம் பருப்பு கொஞ்சம், ஒரு 1/2 டீஸ்பூன். நல்ல வாசனைக்காக கொஞ்சம் வெந்தயம், ஜீரகம் கொஞ்சம், ஏற்கனவே நம்ம ஆல்ரெடி சேர்த்துருக்கோம் சாம்பாருக்கு, ஒரு கொத்து கருகப்பில நல்லா போடலாம். எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு, சின்ன வெங்காயம் கட்டாயம் இல்ல போட்டு பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கு.
நல்லா இது கோல்டன் கலர்ல வரைக்கும் வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அது ரொம்ப சிம்மில் இருக்கணும். நல்லாவே குறைச்சிருங்க, இல்லைன்னா கரிஞ்சி போயிடக்கூடாது, தீஞ்சிடும், டேஸ்ட் மாறிடும். நல்லா கொஞ்சம் நம்ம பார்த்துக்க வேண்டியதான். அது எப்படி நல்ல கோல்டன் கலர்ல வந்துருச்சு. நீங்க இந்த டைம் கொஞ்சம் காய பொடி தூக்கலாம் போடணும்னாலும், நீங்க பொடியா இருந்தா கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே நான் போட்டுக்கிறது நல்லா கட்டி காயும், அதுவே நல்ல மணமா இருக்கும். அதனால அதுவே போதும். இது நல்ல தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதில் கொட்டிட வேண்டியதான். நல்ல வெங்காயம் நல்லா சுருண்டு வரணும், அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். அவ்வளவுதான், நல்ல தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. சாம்பார்ல அப்படியே கொட்டிடலாம். கொட்டிட்டு கொஞ்சம் சாம்பார் எடுத்து ஊற்றி அப்படின்னு செஞ்சு ஒரு நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். சாம்பார் சும்மா கம கம கமன் மணம், அப்படி ஒரு சாம்பார். பேச்சுலர் பசங்க யாருனாலும், புதுசா மேரேஜ் ஆனவங்க யாருனாலும் இதை ஈஸியா வெரி சிம்பிளா செஞ்சுக்கலாம். எல்லாம் இறக்கி முடிச்சதுக்கு அப்புறம் லாஸ்ட்ல சின்னதா ரெண்டு மிளகாய், இதுல இருந்து காரம் எதுவுமே வராது, இதுல இருந்து ஒரு மணம், இது ஒரு டேஸ்ட்டுக்கு தான், மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை. ஏற்கனவே நம்ம காரம் கம்மியா தான் போட்டிருக்குது. உங்களுக்கு காரம் கூடுதலா வேணும்னாக்கி கூடி குறைச்சு போட்டுக்கோங்க. டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு எல்லாமே சரி பார்த்துக்கோங்க. நீங்களும் இந்த சாம்பாரை இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.